சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் உயிர்களில் மனித பிறவி ஒரு மிகவும் சிறந்த பிறவியாகும் இந்த மனித பிறவியினால் மட்டுமே நன்மை தீமை இவை என அறிந்து இறைவன் குறித்த தேடலும் அந்த இறைவனை அடைவதற்கான முயற்சியிலும் ஈடுபட முடிகிறது ஜனன மரண சுழற்சியில் மனிதர்கள் அனைவருமே தங்களின் முன்மனை பயன்களை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறக்கவும் இறக்கவும் செய்கிறார்கள் என்று மிகப்பெரிய மகான்களும் ஞானிகளும் கூறியிருக்கின்றனர் அப்படி பூர்வ ஜென்ம தோஷங்கள் எனப்படும் முப்பிறவி பாவங்கள் தீர்ப்பதற்காக பரிகாரங்கள் குறித்து நாம் இந்த பதிவில் காண்போம் நாம் இப்போது வாழும் வாழ்க்கை அதில் ஏற்படும் பல வகையான இன்பத் துன்ப அனுபவங்கள் எல்லாமே முற்பிறவியுடன் தொடர்புடையது என்று சாஸ்திரங்கள் கோருகின்றன பூர்வ ஜென்மத்தில் செய்ததால் இந்த பிறவியில் துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்று நம்பும் கருதும் நபர்கள் தாங்கள் செய்த பூர்வ ஜென்ம வினைகளுக்கான பயனை அனுபவித்தே தீர வேண்டும் ஆனால் இப்பிறவியில் நமக்கு ஏற்படக்கூடிய பூர்வ ஜென்ம வினைப்பயன்கள் தீவிர தன்மையை சில பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக குறைக்க முடியும் ஜென்ம கர்ம கர்மவினைகளுக்கான கடுமைத்தன்மையைக் குறைக்க விரும்புபவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று பசுக்களுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை போன்றவற்றை கொடுத்து வர வேண்டும் எப்போதும் முதியவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களின் ஆசிகளை பெறுவது மிகச்சிறந்த பலன்களை அறிக்கிறது குரு துறவி ஞானி போன்றவர்களுக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் செய்வது உங்களின் பூர்வ ஜென்ம பாவங்கள் வினைகள் ஆகியவற்றை குறைத்து உங்களின் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் குறைத்து செல்வ வளத்தை அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி